தஞ்சாவூர் அப்பா வீடு கிச்சன் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மிக்சியிலேயே இட்லிக்கு மாவு அரைக்கிறது. இது நிறைய பேர் என்ன கேட்குற ஒரு விஷயம். நம்ம தோசைக்கு அரைப்போம் மிக்சியில், ஆனால் இட்லிக்கு அரைச்சி இட்லி ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அது மெஷர்மெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது வந்து இட்லி அரிசி, இட்லி அரிசி. இது வந்து நான் இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் கொஞ்சமாக உங்களுக்கு செஞ்சு காட்டணும். தவிர ரெண்டு டம்ளர், இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெள்ளை உருட்டு உளுந்து, இல்லையா, உருண்டை உளுந்து வெள்ளை கழுவுறதுக்கு அப்புறம் ஈஸியாக இருக்கும். அது இதால் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். அதாவது நம்ம இது அரிசி ரெண்டு டம்ளர், இது ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு வெந்தயம், சும்மா ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன், இதுதான் நம்ம எடுத்திருக்கோம். இதை வந்து நம்ம இப்போ தனித்தனியாக என்ன செய்கிறோம், நல்லா கழுவிட்டு நல்லா அரிசியை நல்லா ஒரு மூணு தடவை கழுவுங்க. உளுந்த நல்லா ஒரு தடவை கழுவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும். இல்லை நீங்கள் காலையில் ஊற வச்சு சாயந்தரம் கூட அரைக்கலாம். நல்லா ஊறுனா மிக்சிக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. மிக்சியில் அரைக்கிறது நல்லா ஊறுனா நல்லா தான் இருக்கும். ஆனால் குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் ஊற வைங்க. இல்லைனா காலையில் போட்டு மத்தியானம் அரைச்சாலும் சரி, இல்லை ஈவினிங் அரைச்சாலும் சரி. இப்போ நம்ம என்ன செய்வோம், இதை நம்ம ஊற வைப்போம். இந்த வெந்தயத்தையும் இந்த உளுந்தில் போட்டுக்கோங்க. போட்டு இதை ஒரு அலசி அலசி நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இதையும் நல்லா ரெண்டு மூணு அலசி நல்லா கழுவிட்டு அரிசியை அப்புறமா ஊறப்போடுங்க. அப்புறம் நீங்கள் அரைக்கும் போது அப்படியே அள்ளி போட்டு அரைச்சிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி ஊற போட்டு எடுத்துகிட்டு வரதுன்னு காட்டுறேன். இப்போ நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன் இந்த உளுந்தை வந்து. நம்ம இப்போ ஏற்கனவே காலையிலே ஊற போட்டேன், இப்போ ஈவினிங் அரைக்கிறேன். இதை எவ்வளோ போடணும்னு காட்டுறேன். இந்த மாதிரி பெரிய ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி கொஞ்சமாக அரைச்சிங்கன்னா நல்லா அரைக்கலாம். பாருங்கள் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் நான், ரெண்டு தடவையே அரைச்சிக்குவோம் அது. ஓகேவா? முதல்ல தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் உளுந்தை வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்குவோம். அரிசியை கூட கொஞ்சம் இதாக ஓரளவு தண்ணியை அரைச்சிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இட்லி ஊற்றணும்ல, இட்லி மாவு பதத்துக்கு வரணும் அப்படிங்கிறனால. இது இப்போ தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் அரைச்சிக்கிறேன், அரைச்சி காட்டுறேன். அரைச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர், ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்குவோம். இப்போ வந்து இந்த அளவுக்கு அரைச்சிங்க, பாருங்கள் நைஸாக அரைஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிங்க, இந்த அளவுக்கு அரைச்சிங்க. இது கொஞ்சம் கெட்டி அரைச்சிங்கன்னா அரிசி மாவு கொஞ்சம் தண்ணியாக கூட வேணும். முதல் எடுத்தோன்னே உளுந்தை போட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா அது வழவழப்பாக இருக்கும், அதனால் உளுந்தை நம்ம முதல்ல அரைச்சிக்கிறோம். நான் ரெண்டு தடவையாக போட்டு அரைக்கிறேன். முதல்ல உளுந்தை தான் அரைக்கிறேன் ஃபஸ்ட்டு. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டிங்கன்னா அந்த வழவழப்பு தன்மையெல்லாம் எடுத்து மிக்சி உங்களுக்கு சுத்தம் பண்ணுறது கழுவுறது ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ ரெண்டாவது பாருங்கள் எப்படி உளுந்தை அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். சரியா? இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதையும் ரெண்டாவதாக அரைச்சிக்கிட்டேன். ஓகேவா? இனிமே அரிசி அதே இது மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டேன் இல்லையா, ஒரு கால் மிக்சி கொஞ்சமாக போட்டு அரைச்சிங்கனா தான் உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரம் அரையும். இப்போ இதை அரைச்சிட்டேன். அடுத்தது இப்போ அரிசி, அரிசியை அடுத்தது இப்போ அரிசி முதல்ல உளுந்த போட்டுக்கோங்க. அரிசியை அடுத்ததாக போடுறேன். அதுவும் பாருங்கள் கொஞ்சம் தான் போடணும், போட்டால் தான் ஈஸியாக அரையும். இவ்வளோதான், இவ்வளவுதான். இதுக்கு மேலே போடாதீங்க. கால் பகுதி இருந்தால் முதல்ல தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க. முதல்ல தண்ணி இல்லாமல் கொஞ்சம் சுற்றிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தண்ணியை போட்டு சுற்றிக்கலாம். இப்போ அரைச்சிட்டேன் பாருங்கள், லேசாக குறகுறப்பாக இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சாலே நல்லதான் இருக்கும், லேசாக குறகுறப்பு இருக்கும். அவ்வளோதான், நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சி இது அரிசி மாவு. ஓகேவா? இன்னும் ஒரு தடவை அரைக்க வேண்டியது. ஏன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறது, ரெண்டு தடவை போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் ஒரு தடவை போடுற மாதிரி. இப்போ அடுத்த அரிசி இதை போட்டுக்க போகிறேன். அடுத்த அரிசியும் நான் இதில் போட்டுக்கிறேன். போட்டு அதையும் அரைச்சி உப்பு போட்டு நம்ம கரைச்சிட வேண்டியது. இப்போ அடுத்தது அரிசி மாவும் வரலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ அரைச்சி முடிச்சாச்சு மாவு. இது வந்து இது மாதிரி ஒரு கோவலையில் நீங்கள் மாவை எடுத்துக்கணும். இது மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கணும் மாவு. நீங்கள் அரைச்சி உப்பு போட்டு கரைக்கிற மாவு வந்து
கால் பகுதி தான் இருக்கணும். ஏன்னா மாவு புளிச்சு நீங்கள் இப்போ வச்சிட்டிங்கன்னா நாளை காலையில் தான் இட்லி சுட போகிறீங்க இல்லையா, இப்போ அரைச்சி வச்சிட்டோம்னா நாளைக்கு தான் நம்ம சுட போகிறோம், அப்போ மாவு பொங்கி வரும். அதனால இது மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் கால் பகுதி மாவு இருக்கணும், உப்பு போட்டு நம்ம கரைச்சிக்கணும். இப்போ கரைக்கிறத நம்ம காட்டுறேன். இப்போ உப்பு இவ்வளவு எடுத்திருக்கேன், ஏன்னா மாவு நமக்கு கொஞ்சம் தானே, அதனால் இவ்வளோ உப்பு எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ நான் கரைச்சி வச்சிடறேன். இப்படி தான் கரைக்கணும். இது வந்து நான் லேடிஸ்க்காக முக்கியமாக சொல்லலை, பசங்க தனியாக தங்கியிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு இட்லி ஊற்றுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு நான் என்கிட்ட இட்லி பாத்திரம்லாம் இல்லை, நான் தோசையாகவே ஊற்றிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் எடுக்க வேண்டாம், மூணு டம்ளர் அரிசி எடுத்துங்க, ஒரு டம்ளர் உளுந்து, அதே வெந்தயம் அதே மாதிரி தான். அது வந்து வெறும் தோசையாக ஊற்றுற மாதிரி இருந்தால் மூணு பங்கு அரிசி ஒரு டம்ளர் உளுந்து எடுத்தால் போதும். இட்லினா தான் ரெண்டுனா ஒன்றுன்னு எடுக்க சொல்கிறேன், ஏன்னா மிக்சியில் அரைக்கிறதுனால தான். கிரைண்டரில் அரைச்சோம்னா நம்ம நாலு கொண்டு கூட இருக்கணும், ஏன்னா அது நல்ல நிறைய தாராளமாக அரைக்க முடியும் அப்படிங்கிறதுனால. இப்போ நான் மாவு கரைச்சிட்டேன், கரைச்சி வச்சுக்குவோம், காலையில் இதை இட்லி ஊற்ற போகிறோம் ஓகேவா. இப்போ இட்லி பானையில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சுக்கிட்டோம், ஏன்னா தண்ணி வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்குவோம். அப்புறம் இட்லி, இது வந்து இந்த மாவு வந்து நான் நேற்றுக்கே அரைச்சது, இப்போ உங்களுக்கு அரைச்சதை நான் உடனே ஊற்றி காட்ட முடியாது இல்லையா, அதனால நான் நேற்றுக்கு இதே மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்ச மாவை இப்போ இட்லி ஊற்றி அந்த இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்காக இட்லி பானையில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சு அடுப்பை பற்ற வச்சு விட்டுருக்கேன். இப்போ நான் இட்லியை ஊற்றிக்கிட்டு வருவோம். இப்போது தண்ணி கொஞ்சம் காஞ்சிடுச்சு, இட்லியை ஊற்றி நம்ம வச்சுருவோம். இப்போ இட்லி ஊற்றி மூடி வச்சிட்டோம். இப்போ வெந்தவுடனே நான் எடுத்து கொட்டி காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இட்லி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நம்ம ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு குழந்தை இருக்கவங்க மட்டும்தான் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி அவசரத்துக்கு முதல் நாள் அரைச்சி அன்னன்னைக்கு நம்ம புதுசாக கொஞ்சோண்டு மாவு தாங்கிறனால ஈஸியாக அரைச்சி குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் கொடுக்கலாம். பெரிய குடும்பத்துக்கு இது மிக்சியில் அரைக்கிறது ஒத்து வராது, கிரைண்டரில் தான் அரைக்கணும். இது வந்து ஒருத்தர் இருக்கிற பேச்சுலராக இருக்கிறவங்க இல்லை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு இது ஒத்து வரும். மிக்சியில் அரைக்கிறது அவசரத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு இது உதவும், நல்லா இருக்கும் இட்லி பாருங்க. நான் காமிக்கிறேன், இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சரிங்க, இட்லி தான் கையாலே பார்த்துட்டேன், ஆனால் உங்களுக்கு சூடு பொறுக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி ஸ்பூனால் இப்படி பார்த்தீங்கன்னா இதை ஒட்டாம மாவு இல்லாமல் இருக்கும், இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஓகேவா. இப்போ இட்லி எடுத்து நான் காட்டுறேன். நல்லா வந்திருப்பாரு, ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஓகே, இப்ப நான் எடுத்து வைக்கிறேன், சுடுது ஹாட் பேக்கில் ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்கும் இட்லி. அதாவது மிக்சியில் அரைச்சி நான் இது நானாக ட்ரை பண்ணேன், மிக்சியில் அரைச்சி தோசை ஊற்றிருக்கேன், இட்லி ஊற்றுனதில்ல இப்போ உங்களுக்காக தான். ஆனால் இட்லிக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா ரெண்டு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்து சேருங்க, தோசை போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணு பங்கு போட்டுக்கோங்க அரிசி, ஒரு பங்கு உளுந்து, கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டாலே தோசை ஊற்றலாம் ஓகேவா. அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு இட்லின்னு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை கூட ஃபீட்பேக்காக எனக்கு தெரிவிங்க. காட் பிளஸ் யூ ஆல், தேங்க்யூ.